கொரோனா டைமில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 3000 பேருக்கு மேலே வெறும் 100 ரூபா செலவு நிறுத்தினேன். கொரோனா நிறுத்தினேன். புலியோ சிங்கமோ கரடியோ மானோ யானையோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாது. ஸோ அதே மாதிரி தான் ஜாக்கு வரும். காது அமுக்குனீங்கன்னா உங்களுக்குள்ள கடல் அலை அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு 3 நாள் தொடர்ந்து வரலன்னா மரணம் நிச்சயம், யாராலையும் காப்பாற்ற முடியாது. குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுவேன், விளக்கேற்றி வந்து தியானம் பண்ணுவேன். தியானம் முடிச்சுட்டு யோகா பண்ணுவேன், யோகா முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணி கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சூரியன் உதயத்துக்கு எழுந்திரி எழுந்திரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கோழி கூட எழுப்பிவிடும், ஆனால் யாரும் எழுந்திருக்கிறதில்ல. ஏன்னா இவங்க படுக்கிறது 2 மணி இல்லை. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் 71 சொல்கிறீங்க சொல்லாதீங்கம்பாங்க. நான் வந்து மேடையிலேருந்து கேட்டேன், என் வயசு என்ன என்ன, 36, 38, 40 அப்படி தான் சொன்னாங்க. அப்படி சொன்னேன் 71. எல்லாம் கைத்தட்டு அடங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலாச்சு. போலீஸ் அதிகாரியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க நிறைய பேர். எலுமிச்சம்பளம் கட்டி தூங்கணும்னா எலுமிச்சம்பளத்தை சுத்த வைப்பேன் மர்மத்தில், கையை தொடாமலே. கலெக்டர் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து என்ன வந்து தனியாக நம்பர்லாம் கொடுத்துட்டு இது மாதிரி டெக்னிக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் தயாராக இருக்கேன் சொல்கிறதுக்கு. கொரோனா டைமில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 3000 பேருக்கு மேலே வெறும் 100 ரூபா செலவு நிறுத்தினேன். கொரோனா நிறுத்தினேன். இந்த வாசனை வரல, டேஸ்ட்டு தெரில, இது எல்லாத்தையும் கூட நான் நிறுத்தினேன். சித்தர்கள் சொல்ல சொல்ல நான் பண்ணேன் இதெல்லாம். இது வந்து நான் எவ்வளோ ஜுரமாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், நானே சரி பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னத்தை சரி பண்ணணும்னு, எனக்கு தெரியும் அதை நான் சரி பண்ணிக்குவேன். இது வந்து புலியோ சிங்கமோ கரடியோ மானோ யானையோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாது. ஸோ அதே மாதிரி தான் ஜாக்கு வரும். எல்லாருக்குமே தெரியும், எல்லா மிருகத்துக்கும் தெரியும், அதை சரி பண்ணிக்க. ஏன்னா தேவையில்லாத சாப்பிடாது, தண்ணி அடிக்கிறது தேவையில்லைல்ல, அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரு 300 விஷயம் தெரியும். முதல்ல உயிரை நான் எப்படி பணத்தை கொண்டு போய் பீரோவில் வச்சு சேஃபாக வைக்கிறோம், காற்றை எங்கே கொண்டு போய் சேஃபாக வைக்கணும், அதை சேஃபாக வச்சுக்கிட்டாலே உயிருக்கு ரொம்ப இது. இப்போ உயிர் சித்தர்கள் சொல்லுவாங்க, உயிர் வந்து பிரியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த காது அமுக்குனீங்கன்னா உங்களுக்குள்ள கடல் அலை அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு 3 நாள் தொடர்ந்து வரலன்னா மரணம் நிச்சயம், யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அது மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம சிலவருக்கு மூச்சு மெதுவாக வரும், சிலவருக்கு ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி வர்றது வந்து அவங்களுக்கு திடகாத்திரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். மெதுவாக ஏதோ ஒரு ஒழுகின மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ பைப்பு திறந்தோடனே சல்லுன்னு தண்ணி வரும், ஒழுகும் இல்லை. அது மாதிரி மூச்சியில் வந்து எவ்வளோ கம்மியாக போகுது, எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ மாத்திரைகள் அது போகுது அப்படின்னு சரியா, அதை வச்சு அவங்க டெத்து நம்ம கணிச்சு சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து அதில் வந்து நிறையா கற்றுக்கிட்டதுனால, நான் 3 மணிக்கு இருந்துச்சு டெய்லி எக்ஸசைஸ் யோகா பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண? 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ். ஆமாம், 3 to 6. என்னெல்லாம் பண்ணுவீங்க? முதல்ல தியானம் பண்ணுவேன். முதல்ல காலையில் எழுந்தோடனே பாத்ரூம்லாம் போயிட்டு குளிப்பேன். குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுவேன், விளக்கேற்றி வந்து தியானம் பண்ணுவேன். தியானம் முடிச்சுட்டு யோகா பண்ணுவேன், யோகா முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணி கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஈவினிங்கும் சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சிலம்பம் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ்? 1 ஹவர் பண்ணுவேன். 1 ஹவர் இப்போ வரைக்கும் டெய்லியும் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். பாதுகாப்பு கிடையாது, அதாவது உடம்புல வந்து நிறைய பாதிப்புகள் வரும். அதாவது சூரியன் உதயத்துக்கு எழுந்திரி எழுந்திரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கோழி கூட எழுப்பிவிடும், ஆனா யாரும் எழுந்திருக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க படுக்கிறது 2 மணி இல்லை. இதுக்கப்புறம் 70+ கூட எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் மாறுறோம் அப்படின்ற ஒரு வெறி கொண்ட ஒரு செயலோடு நாங்கள் எல்லோரும். இப்போ 71 வயசு ஆகும்போது நான் ஒரு கிக் எடுத்தேன், நான் தரேன். நம்ம வசந்த் விநாயகருக்கு வந்து கிக்கை போடுங்க. பேர்பாடியோட 71 வயசில் ஒரு எடுத்திருக்கேன் ஃபோட்டோஸ், நான் இந்தியா இது நான் ஜாகுவார் படம் நடிக்கிறதுக்காக, அதையும் போடுங்க. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் 71 சொல்கிறீங்க சொல்லாதீங்கம்பாங்க. நேற்று ஒரு போதை ஒழிப்புக்காக கமிஷனரு டிசி ஏசிலாம் வந்தான், கவர்மெண்ட் நடத்துனாங்க, அதுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். நான் வந்து மேடையிலேருந்து கேட்டேன், என் வயசு என்ன என்ன, 36, 38, 40 அப்படி தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ தான் கல்யாணமே ஆச்சு, எனக்கு 1 மாதம் தான் ஆச்சு, இப்போ சொல்லுங்க என்ன. அப்போ 28 தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி சொன்னேன் 71. எல்லாம் கைத்தட்டு அடங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலாச்சு. போலீஸ் அதிகாரியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க நிறைய பேர். அதில் ஒரு கலெக்டர் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து என்கிட்ட வந்து தனியாக நம்பர்லாம் கொடுத்துட்டு மீட் பண்ணலாம் சார், இது மாதிரி டெக்னிக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் தயாராக இருக்கேன் சொல்கிறதுக்கு, ஆனால் ஒழுக்கமாக இருக்கும் அத்தனை பேரும் சொல்லித்தர தயாராக இருக்கேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம நோக்கு வருமோ நம்ம நாட்டில் இருக்குது, வேறு யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கணும் மயக்கம் போட வைக்க முடியும், நோக்கு வருமோ, தொடு வருமோ, படு வருமோ, தட்டு வருமோ, இப்படி வறுமக்கலை வந்து நிறைய பேருக்கு தெரியாது.
இப்போ நான்லாம் வந்து எலுமிச்சம்பளம் கட்டி தூங்கணும்னா எலுமிச்சம்பளத்தை அப்படி சுத்த வைப்பேன் மர்மத்தில், கையை தொடாமலே. அதே மாதிரி வந்து நிறைய பொருளை அசைய வைக்க முடியும், அசையாத பொருளை அசைய வைக்க முடியும். அது வந்து நம்ம பண்ணுறது தான்.